அப்படியே சொட்ட இன்னைக்கு உனக்கு சம்பளம் வந்ததாடா. எங்க அந்த ஆஃப்லைன் பாட்டு ஆனக்கே சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்மளையும் வேலைக்கு வச்சு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பளம் தர சொல்லிட்டு தான் நானே வந்தேன் காளான் சாப்பிடலான்னு. நம்மளுக்கு சம்பளம் தராம இவன் என்னதான் பண்றான்னு தெரியல. இல்லை வேற யூடியூபரா? யூடியூபர் டே ஆமாண்டா, இதுல வேற என்ன வேற எடிட்டரும் ஒழுங்கா பண்ணல, ஃபன்னே இல்லை. நீ இன்னத்துக்கு தான் வேலைக்கு இருக்கேன்னு என்ன வேற புத்தி திட்டிட்டு இருக்காண்டா அவன். அவன் மட்டும் கையில மாட்டட்டுமே, அவனை ஒன்ட்டா படிச்சு நாக்கு பண்ணி எமோட்டு போட்டு சாவடிக்கலாண்டா அவனு. ஆமாண்டா, அவன் எப்பதான் ரூம் மேட்ச் கூப்பிடானிக்கு இருக்கிறான், அதுலயும் பைத்தக்கார பய ரூம் கார்டு கூட கிரியேட் பண்ண மாட்டான்டா. அவன் மட்டும் கையில மாட்டினா அவனை ஃபுல்லா நாக்கா அடிச்சு அவனை சாவடிக்கணும்டா. கரெக்டா தான் சொல்ற எடிட்டர், நீ உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குடா, ஆனா என் அளவுக்கு இல்லடா. தம்பிகளா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வீடியோக்குள்ள? ஒரு நிமிஷம் போயிட்டு தண்ணி குடிச்சு வரத்துக்குள்ள என்னென்ன பேசுறீங்க? மண்டே அப்புறம் நல்லா மண்டைய நல்லா பாட்டுக்கு அளவுத்து தச்சு வச்ச மாதிரி. ரூம் ஆச்சா? ரூம் ஆச்சு. உங்க ரெண்டு பேருக்கு வேலையே கிடையாது, கிளம்புங்க. 5 ரூபா சம்பளத்துக்கு வந்தீங்க, அந்த 5 ரூபா கூட தரமாட்டேன், ஓடுங்களா அப்படி. வந்துட்டாங்க பெரிய ப்ரோ பிளேயர் ஆட்டம் விஞ்சன் ஜோயவர். பாஸ் பாஸ், நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல பாஸ், என்ன வேலிவுட்லாம் தூக்கிடாதீங்க பாஸ். பாஸ், நான் சும்மா இந்த சொட்டை கூட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசியிருந்தேன் பாஸ். உங்களெல்லாம் யாரும் அப்படி சொல்லுவாங்களா பாஸ்? இந்த சொட்டை தான் பாஸ் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான். இவன் நம்மளாம் வேலையை விட்டு தூக்குங்க பாஸ். பாஸ் அப்படியே கொஞ்சம் சம்பளமும் கொடுத்தா நல்லாயிருக்கும் பாஸ். சிஜி சிஜி, நான் போய் சொல்ல சிஜி, அவன் தான் சிஜி உன்னை ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுக்கல, வேஸ்ட் இல்லை. யூடியூபரா யூடியூபர்லாம் சொன்னால் சிஜி, எங்கள் ரெண்டு பேரும் என்னை மட்டும் மன்னிச்சு வேலைக்கு சேர்த்துக்கோ சிஜி, ப்ளீஸ் சிஜி. ஆமாம் பாஸ், என்னையும் வேலையை வீட்டிலாம் தூக்கிடாதீங்க பாஸ். இந்த சம்பளத்தை வச்சுதான் பாஸ் நான் வெளிநாட்டுக்கு போகலாம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். என்ன இன்னும் வேலை விட்டு தூக்கிடாதீங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். சரி சரி, போனா போயிடும், வேலைக்கு சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இடையே பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது. தலையில சட்டை ஈரை சட்டை சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கேமர்ஸ். நம்ம கிரிக்கெட் கேம்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ராமா மாதிரி நடந்திருக்கோம் ஓகேவா? அவங்க வந்து நம்மளை ஓவராக பேசியிருப்பாங்க, நம்மளை திருப்பி பேசி வேலைக்கெலாம் தூக்குற மாதிரி சொல்லும் போது எடிட்டர் வரைக்கும் இப்போ வந்து புதுசாக ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்திருக்கும். எனக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்துருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்திருக்கும். அது எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லா யூடியூபரும் சம்மையாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இப்போ சொல்லித்தர போகிறோம் ஓகேவா? நம்ம வளவில் நம்ம சம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்போ நம்ம சேனல் எல்லாருக்கும் புதுசாக வந்துருப்பீங்க, மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல்லக்கானே பிடிச்சு வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு ஆள் படிச்சுக்கோங்க ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இல்லை வந்து நான் எல்லா க்ளோ எஃபெக்ட்டும் ஒரே வீடியோ சொல்லியிருக்கேன். டபுள் லேயர் க்ளோ, க்ளோ எஃபெக்ட்டு, அப்புறம் மிஸ்டி க்ளோ ஆல் ஓகேவா? மிஸ்டி எஃபெக்ட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, மிஸ்டி ஃபேக்ட்லாம் போட்டிங்கன்னா, அன்மிஸ் ஐடி, ஓல்டு லெஜெண்ட்ஸ் இன் ஃப்ரீ ஃபயர், மிஸ்ஸிங் நவ், அந்த மாதிரி போகிறது நான் கடைசியாக ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அப்புறம் PSCC-க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ரா தம்பி இன்ட்ரோ எடிட்டர் கொஞ்சம் போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு பிளாக் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வெயிட்டில் போயிட்டு 1920 கொடுத்துருங்க ஓகேவா? அப்புறம் ஹைட்டில் போயிட்டு கீழே போயிட்டு 1080 கொடுத்துருங்க ஓகேவா? 1080 தெரியும், இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபில் அண்ட் ஸ்டோக்குன் இருக்கும் உங்கள் கிட்ட, இல்லை எஸ்ஸில் போயிட்டு அப்புறம் கலரில் போயிட்டு பிளாக் கலர் உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும், அது கொடுத்துருங்க. ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வர மாட்டேங்குது, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. அப்புறம் போயிட்டு ஃபில்லுன்னு கொடுத்துருங்க. ஃபில்னு சில பேருக்குலாம் கரெக்டாக இருக்கும், எனக்கு வந்து இது மாதிரி இருக்குது. அப்புறம் போயிட்டு ப்ளஸ் பாட்டிலில் கொடுத்துட்டு நீங்கள் போய் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு 10 ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு நான் பேக் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்படி PSCC-ல வந்து யாரும் எடிட் பண்ண போடுறதில்ல, நீங்கள் எங்கே வேணால் நடுவில் சென்டரில் வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதை அப்படியே எப்படி சேவ் பண்ணிட்டு PNG-ஆக சேவ் பண்ணிட்டு அப்படியே பிக்சலாக அப்படி தான் வைக்க போகிறீங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே வீட்டில் போடுறதுனால இது ஒரு வாரமாக வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ டிக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு செலக்ட் பிக்சல் கொடுத்தேன், அந்த மாதிரி வரி கொடுத்த மாதிரி ஆகும், அதை கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு எம்டி லேயர் செகண்டில் இருக்க அது கொடுத்துருங்க. அந்த செகண்டில் இருக்கிறத தொட்டுட்டு நீங்கள் எஸ் பட்டனு கிளிக் பண்ணுறங்க. வரி கொடுத்த இருக்கா இல்லை செக் பண்ணிக்கோ. அப்புறம் கலர் டைப்புக்கு போயிட்டு ஸ்டோக்கு போடுங்க. இப்போ ஸ்டோக்கில் போயிட்டு பிளாக் கலரில் இருக்கும், அது வந்து வெள்ளை கலர் இது பக்கத்துலேயே இருக்கும், அது கொடுத்துட்டு இங்கே வந்து வித்துன்னு இருக்கும். வித்தில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, 0.5 ஜீரோ அமுக்குங்க, அப்புறம் பாயிண்ட் அமுக்குங்க, அப்புறம் 5 அமுக்குங்க. ஒரு நல்லா பார்த்தா தெரியும், ஊற்று பார்த்தா தெரியும். அப்புறம் கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துருங்க ஓகே. டிக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஆடும்,
நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து அந்த வரிகோதையை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, வரிகோதை ஸ்டாப் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு என் க்ளோன்னு இருக்கா, க்ளோவில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து யூஜின்றதில் அங்கே போய் 120 கொடுத்துக்கோங்க. அதை பாருங்க, இந்த இடத்துல 120 கொடுத்தா பச்சை கலர் வந்துடும். பச்சை கலர் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. சில இது தான் ஒயிட் செட் ஆகும், சில இது ஒயிட் செட் ஆகாது. இதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 20 கொடுங்க. ஓகேவா, நீங்கள் எது கொடுத்தாலும் ஒரு 7 குணமாக தான் வரும். நானே ஒரு இந்தி யூடியூபர் பார்த்து தான் கற்றுங்கன்னா, இது வந்து 20 கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு. ஓகே, 20 கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து இந்த இந்த லேயருக்குல இந்த ஃபோல்டரை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா டூப்ளிகேட் கொடுங்க, டூப்ளிகேட் கொடுங்க. ஒரு 4 தடவை கொடுங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தடவை கரெக்டாக இருக்கும் அது மாதிரி கொடுத்துட்டு தண்டு கொடுத்துட்டு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, எழுதுறேன் உனக்கு இந்த சம்பளம் கடை கன்ஃபார்ம்டா. இந்த மாதிரி நான் போடுறேன்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் சம்பளம் தரப்போகிறேன். அப்புறம் பிளெண்ட் மூடில் போய்ட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நிறைய டூப்ளிகேட்டில் இருக்கா தாராளமாக வரும், தாராள பிரபு மாதிரி. ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் கொடுத்துருங்க. மெஜ்ஜுன்னு ஒன்று இருக்கும், மெஜ் டவுன் மெஜ் டவுன் மேலே வச்சு எல்லாத்தையும் மெஜ் பண்ணி ஒரே ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா ப்ரோ, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ, இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து வெளில வர மாதிரி பட்டன் இருக்கும், அது கொடுத்துருங்க. ஏன் ப்ரோ இப்போ இதுவே மெஜ் பண்ணலான்னா, அந்த டாப் ரூமில் தொடுங்க. ஓகே, டாப் ரூமில் கொடுத்து செலவு பிக்சல் கொடுத்துட்டு அப்புறம் ப்ளஸ் கொடுத்துட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் பிக்சல் கொடுக்காமல் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளிடலாம். தள்ளிட்டு இப்போ வந்து இந்த வரிகுதியை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இருங்க இருக்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், ஃபில் அண்ட் கலரில் போய்ட்டு கலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டைப் வந்து ஃபில்லு கொடுத்துருங்க. அப்புறம் ஃபில்லு கொடுத்தா வெள்ளை கலர் இருந்தாலும் ஒரு மாதிரி ஆகலைனா அதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அது பின்னாடி இருக்கனால மூளையோடு யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், அது வந்து பச்சை கலர் இருந்துச்சு. இப்போ வந்து வரிகுதியை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், அது கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா 128 கொடுத்தீங்கன்னா பாருங்கள், பின்னாடி வந்து க்ளோ எஃபெக்ட் தான். இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் எஃபெக்ட்டுக்கு போங்க, மறுபடியும் கொடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் டிக்க கூடும். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணினாலே ஷேடோஸ் வந்து ரொம்ப பெருசாகும், அப்புறம் நம்ம சேனலும் பெருசாகும். ஓகேவா, இந்த வீடியோக்கு 10,000 லைக் ஆச்சு தரணும். டாப் ட்ரீம்ல பங்கமாச்சு, இது மேஜ் பண்ணுறேங்க, எல்லாமே மேஜ் பண்ணுறேங்க. ஓகேவா, பங்கமாக இருக்கா? எடிட்டரே, என் மனசை கவர்ந்துட்டு. அப்புறம் இந்த இது வந்து கொடுத்துருங்க. ஓகே, இந்த லேனன் ப்ரோன் இருக்கா அதை கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோ வந்து நான் பண்ணிக்கலாம்னா, டபுள் சிங்க்கு இதுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். 2000 years later. ஓகே, இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதில் தான் நிறைய யூடியூபர் வந்து பண்ணி காமிச்சிட்டாங்க. சரி, நம்ம இதுலேயே பண்ணுவோமே சொல்லிட்டேன், ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து கட்டாக இப்போ வந்து சென்ட்ரில் வச்சுட்டேன். ஓகே, எப்படி வேணால் வைக்கலாம், எப்படியோ வச்சு நீங்கள் பிக்சரில் அப்போ பிக்சார்ட்டில் தான் சேவ் விளாட போகிறீங்க, விளாட போகிறீங்கன்ற மாதிரி தமிழையும் செட் பண்ண போகிறீங்க. தமிழ்லேனுக்கு தான் இதில் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் பண்ணோம், ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகே, டபுள் லேயர்ன்றது. அப்புறம் போயிட்டு டூப்ளிகேட் லேயர்னு எம்டி லேயர் கொடுத்துருங்க. ஓகே, எம்டி லேயரும் ஒன்று தான், டூப்ளிகேட் லேயரும் ஒன்று தான். அது கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு போங்க. ஓகே, இதில் கொடுத்துட்டு ஃபில் அண்ட் கலரில் போயிட்டு இந்த வந்து ஸ்டோக்கு கொடுத்துருங்க. ஸ்டோக்கு கொடுத்துட்டு அதே வெள்ளை கலர் வைங்க. ஆனால் இந்த வெதர் வித்துன்னு வைக்கிறீங்கன்னா 2 வைங்க. ஓகேவா, இப்போ வந்து வெள்ளை கலர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வித்தில் போயிட்டு 2 வைங்க. ஓகே, 2 கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன் ப்ரோ 2 கொடுக்குறீங்க, ரொம்ப டார்க்காக தெரிய போகுதுனா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் அந்த வரிகுதியை நிறுத்திட்டு கடைசி இங்கே வந்து இருக்க பாருங்க, செகண்டில் வந்து இது இருக்கா. இதில் வந்து இந்த ஐ பட்டன் வந்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 45 இருக்கா, அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 45 என்ன பண்ணுறீங்கன்னா 20 வைங்க. ஃபஸ்ட்டில் 20, செகண்ட் வந்து இப்போ வந்து கரெக்டாக 20 வச்சுருங்க. 20 வச்சுட்டு ஓகே டிக்கு கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே வந்து ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து 15 கொடுங்க. இப்போ பாருங்கள் இப்படியாச்சாலும் அழகாக இருக்கும், ரெண்டு லைனாக வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறது. இன்னும் நீங்கள் 15 கொடுத்தா செமையாக வரும். ஓகேவா, நீங்கள் 7-ஆத்தானெலாம் கொடுக்கணும். டபுள் லைன்றது ஒரு அழகான வைக்கிறதுக்குனே தவிர சும்மா விளாடி 7-ஆத்தானும் வைக்கக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி வச்சாலே அழகாக இருக்குது எனக்கு. இப்போ கொடுத்துட்டு டிக்கு கொடுக்கலாம் கூட கொடுக்கலாம், இல்லை நீங்கள் எதாவது மாற்றலாம் கூட மாற்றலாம். அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னா இதை மறுபடியும் கொடுத்துட்டு இதை வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, இது வந்து எம்டி லேயர் வந்து மறுபடியும் பண்ணுறங்க. அப்புறம் இது வந்து மெஜ் பண்ணுறீங்க. ஓகேவா, இது வந்து நான் 2 ஆகிட்டேன், அதை வந்து காமிக்க மறந்துட்டேன். அப்புறம் போயிட்டு அந்த வரிகளை நிறுத்திட்டு க்ளோவை கொடுத்துட்டு என்ன கலர் தெரியுங்களோ தாங்க. இப்போ வந்து நான் ஒயிலட் கலர் தான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். அதை கொடுத்துட்டு இது வந்து பிளர் இதையும் 20 தாங்க. ஓகேவா, நீங்கள் எது கொடுத்தாலும் நல்லாவே இருக்க பாருங்க. 20 இருந்தால் குட்டியாக இருந்தாலும் நம்ம டூப்ளிகேட் லேயர் பண்ணால் இன்னும் அதிகமாக கட்ட மாதிரி இருக்கும். ஆனால் டபுள் இந்த மாதிரி டபுள் க்ளோ எஃபெக்ட் தரும்போது மிஞ்சி போனால் 2-3 மேலே பண்ணுங்கள். ஏன்னா அது மேலே போனால் க்ளோ எஃபெக்ட் வந்து கந்தல் குந்தலாக ஆகிடும். அப்புறம் மட்டும் போயிட்டு எல்லாத்தையும் மெஜ் பண்ணுறோம். இப்போ வந்து 2 மாற்றுறேன், அதே மாதிரி தாங்க இதுக்கு வந்து. ஆனால் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். ஃபில் கலர் கொடுத்துருக்கோட ஃபில் ஸ்டோக் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் கூட தரேன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நான் இப்போ வந்து தரேன். ஓகேவா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயர் கொடுப்பேன், எல்லாம் தெரியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அப்படி உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். இப்போ வந்து ஃபில் கலரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒயிலட் கலர் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன கலர் ஸ்டோக் வச்சுருக்கீங்களோ அந்த கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்க ஃபில்லில் தான் இருக்குது. நீங்கள் ஃபில் வச்சு குத்தாலும் ஸ்டோக்கில் வச்சு குத்தாலும் எல்லாமே கரெக்டாக தான் வரப்போகுது. அதே மாதிரி தான் இதில் வந்து 128 குத்தினா கொஞ்சம் அதிகமாக தான், மறுபடியும் கொடுங்க ஓகேவா. இதில் வந்து நிறைய கொடுத்தா தான் அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ப்ரோ இந்த ஒயிட் கலர் ஏன் ப்ரோ ஃபஸ்ட்டே கொடுக்குங்க, அதில் ஒயிலாக கலர் குத்தாங்கன்னா அந்த வெள்ளை கலர் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. அது கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 4 தடவை பணம் தப்பே இல்லைங்க, காசாக நம்ம ஃப்ரீயாக பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் காசாக பணமாக ஃப்ரீயாக பண்ணிட்டு போயிடுங்க தான் நான் சொல்கிறேன். ஆனால் யாருமே பண்ண மாட்டீங்க. சரி இப்போ வந்து இதையும் வந்து எல்லாத்தையும் மெஜ்ஜு 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 மெஜ்ஜாக பண்ணுறீங்க ஓகேவா. அப்புறம் இதையும் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த லிங்கர் டாங் வந்து மெஜ்ஜு பண்ணுறீங்க ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் மெஜ்ஜு பண்ணால் இது ரெண்டுமே ஆகிடும் ஓகே. இப்போ வந்து நீங்கள் இன்னொரு ஃபோட்டோவும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த மிஸ்ட்ரி தம்ப்நெயில் வைக்கிறவங்களுக்கு, மிஸ்ட்ரி ஃபேக்ட்டு மிஸ்ஸிங் ஐடிஸ்லாம் வந்து வைக்கிறவங்களுக்கு இது வந்து ஓகேவா. இதுவும் ஈஸி தாங்க ஓகேவா. அதே மாதிரி பண்ணுங்கள், சிலை பிக்சல் கொடுங்க, மறுபடியும் எம்டிலேயே இருக்குங்க ஓகே. ஆனால் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஓகேவா. நீங்கள் ஒரு வீடியோ பாருங்கள், ஒரு தடவை பண்ணுங்கள், அப்படி புரியலன்னா மறுபடியும் வீடியோ பாருங்கள், மறுபடியும் பண்ணுங்கள். இதிலே மறுபடியும் ஸ்டோக்குக்கு போங்க. ஆனால் இந்த தடையும் வந்து 0.5 வைக்கணும். ஆனால் இந்த ஒயிட் கலர் வைக்கக்கூடாது ஓகேவா, ஏன்னா இது வந்து மிஸ்டி ஃபேக்ட்னால ஷேடோஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா, கரெக்டாக தான் இருக்குது. வெள்ளை கலர் வைக்கா வைக்கலாம் ஓகேவா. இப்போ நான் வந்து நம்ம வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த மாதிரி வெள்ளை கலர் வச்சுட்டு நீங்கள் வேறு கலருக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேவா. அதனால் நீங்கள் பண்ணால் கட்டியே பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த வெள்ளை கலர் வந்து வேணான்னு தோணுது எனக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எனக்கு இந்த கலர் வேணான்னு தான் தோணுது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் வச்சா ஒழுங்காகவே வராது ஓகே. இந்த மாதிரி 20 வச்சா தான் கரெக்டாக வருதா. இந்த மாதிரி ஒயிலர் கலருக்கு வந்து வெள்ளை கலர் வைங்க, பச்சை கலருக்கு வைங்க, நிறைய கலர் வைங்க. இப்போ வந்து நான் சொல்கிற கலருக்கு வந்து வைங்க 45 ஒன்று இருக்கும். இப்போ 45 கொடுத்துருங்க, யூஜில் போய் 45 கொடுத்துருந்தா ஆரஞ்சு கலர். இது பாருங்க கோல்டன் எஃபெக்ட் இருக்கா. இது வந்து நீங்கள் இப்போ வந்து பச்சை கலர் டாப் கிரிமினல் பண்ணோம்ல, அதுக்கு தரலாம். இப்போ வந்து வெள்ளை கலர் ரிமூவ் சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து 2 கொடுத்துருங்க ஓகேவா, 2 கொடுத்துருங்க. இல்லை 0.5 கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம். இப்போ அதில் போயிட்டு இப்போ இந்த யூஜின் இருக்கா, அதில் போயிட்டு 45 ஓகேவா, 45 இருங்க, நான் 45 கொடுத்துட்றேன். அப்புறம் இதை ஃபுல்லாக ஃபுல் பண்ணுறங்க. இல்லை இந்த ஃபுல் இல்லை, கிழக்கு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு கரெக்டாக 45 இல்லை 46 ஃபுல்லாலாம் அப்படி தான் வைக்கணும் இல்லை. ஆனால் நான் வைக்கணும் ஓகேவா. நான் இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு புரியிற மாதிரி வைக்கணும் வசேன். இப்போ பாருங்கள், இப்போ 45 வச்சோன்னே இது வருதா. அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா, இதை வந்து வரிக்கு வந்து நிறுத்திட்டு க்ளோ கொடுத்துருங்க. க்ளோ தந்தவொடனே மறுபடியும் அது 20 கரெக்டாக தான் இருக்குது. இதை பாருங்க, இப்போ வந்து அதிகமாக இருக்கா. இதை வந்து மறுபடியும் டூப்ளிகேட் கொடுங்க ஓகேவா. அதே மாதிரி தான் இது மாதிரி நான் சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்க விரும்பலை. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அது கொஞ்சம் மன்னிச்சிக்கிறதுக்கு வந்து நீங்கள் மனசுக்கணும். பின்னாடி சவுண்டு கேட்டால் எல்லாருக்கும் தெரியுங்க, சென்னை ஃபுல்லாக மழைன்னு. நான் மறுபடியும் சொல்லணும் தேவையில்ல. மறுபடியும் மெஜ்ஜு 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 மெஜ்ஜாக கொடுங்க ஓகேவா. இப்போ பாருங்கள், இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நான் பின்னாடி பட்டன் கொடுத்தேன்னா சும்மா இது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கா. இப்போ வந்து 3 கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது ஒன்று இருக்குது பாருங்க. அட இது இல்லைப்பா, சாரி சாரிப்பா எடிட்டர், இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண முடியுமா, சம்பளம் கிடைக்கும்டா. ஆ, இதை கொடுத்துட்டு சிலை பிக்சல் கொடுத்துட்டு, சிலை பிக்சல் கொடுத்துட்டு காப்பி வந்து டூப்ளிகேட் லேயர் வந்து வந்து பண்ணிவிடுங்க ஓகே. டூப்ளிகேட் லேயர் பண்ணிட்டு இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து மெஜ்ஜு டவுன் பண்ணிடலாம் ஓகேவா. இது வந்து இது வந்து எஃபெக்ட் ஒன்று தனியாக இருக்கட்டும் ஓகேவா. எஃபெக்ட்னு ஒன்று, ஒன்று ஷேடோக்குன்னு ஒன்று, மெயின் பிக்சருக்குன்னு ஒன்று ஓகேவா. இந்த மாதிரி 3 ஒன்று பண்ணுறேன், அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இருக்குது பாருங்கள், இது கடைசியாக இருக்குது. இது எப்படியானா வச்சுக்கலாம், கடைசியாக இருக்கிறது கூட பண்ணிக்கலாம். மேலே வச்சுக்கலாம் ஓகே. 2 இருக்குல்ல, அது மேலே இருக்கிறதுக்கு மேலே வச்சுக்கணும் ஓகே. இப்போ நடுவில் வந்து தூக்கி மேலே வச்சு ஃபில் கலரில் போயிடுங்க. ஃபில் கலரில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தடவை வந்து பிளாக் கலர் வச்சுட்டு டைப்ஸில் போயிட்டு ஓகேவா. பிளாக் கலர் தான் ஓகேவா, பிளாக் கலரில் தான் இருக்கும். சாரி பா டிஸ்டர்பன்ஸ், நான் வந்து பிளாக் கலர் கொடுக்காம தந்துட்டேன். எடிட்டு யாரும் பார்த்து கலாய்க்கிறியோ, இந்த ஜோக்கெலாம் வேணாம் நம்மக்கிட்ட. இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்கா. இந்த மாதிரி ஃபில் கலரில் போயிட்டு அதில் போயிட்டு ஃபில்லுன்னு கொடுத்தேன். இந்த மாதிரி பிளாக் கலர் ஆகிடும் ஓகே. நம்ம ஆல்ரெடி பிளாக் கலர் வச்சனா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பின்னாடி இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அவ்வளோ இது ஒரு கட்டம் கட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே இருக்கிறது கடைசியாக இருக்கிறது வந்து எஃபெக்டில் போயிட்டு, அதே மாதிரி ஏன்னா ஷேடோஸ் இருந்தால் தான் ஒரு வீடியோவோ ஒரு தம்ப்நெயிலோ ஒரு ஃபோட்டோவோ நல்லாயிருக்கும். அதனால தான் பிக்சல் லேப்லேயே வந்து ஒரு பேர் வச்சா கூட அது வந்து இதே தரும். கலரில் போயிட்டு நாய்ஸ் வைக்கலாம், க்ளவுட்ஸ் வைக்கலாம், இது வேணா வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டோக்கு மட்டும் வச்சுக்கலாம் ஓகேவா. இதுக்கு வந்து ஸ்டோக்கு தான் கேசிக்கணும் ஓகேவா. ஃபில்லு கொடுக்கக்கூடாது, அதுதான் சொன்னேன். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் ஓகேவா. இதை அப்படியே இழுத்து விட்டா என்ன கலர் நீங்கள் ஸ்டோக்கு முன்னாடி வச்சுங்களோ அதே தான் இப்போயும் வைக்கணும். இப்போ வந்து கொடுத்தாச்சு ஓகே, க்ளோ வந்து கொடுத்தாச்சு. க்ளோ தந்துட்டு அதுக்கு வந்து இப்போ ஸ்டோக்கு மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வந்து கொஞ்சம் வந்து க்ளோ பண்ணலாம் ஓகேவா. இல்லை நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணாலும் பண்ணலாம். இப்போ இருங்க, நான் கரெக்டாக 20 தான் இருக்குது ஓகே. 20 கொடுத்துட்டு இது மாதிரி நிறைய டூப்ளிகேட் லேயர் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பின்னாடி வச்சுக்கனால க்ளோ வந்து இது மாதிரி நிறைய தர பண்ணுங்க ஓகே. இப்போ பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்கா. இப்போ வந்து இதை வந்து ஃபில் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், அந்த கையிலலாம் அப்படியே எதுவும் ரத்தம் முடச்சிட்டு வருதில்ல, அப்படியே அக்னி குண்டாட்ட வெளில வருதில்ல, அந்த மாதிரி தான். இப்போ பின்னாடி சவுண்டு கேட்டால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க.
இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க மேலே இருக்கிறதாச்சு மெர்ஜி 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 ப்ரோ. இதை எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுன்னா நான் இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா, எப்படி தம்ப்நெயில் மிஸ்ட்ரி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் போடுறேன் ஓகே. இப்போ வந்து இந்த மூடில் வச்சாலும் ஓகே நிறைய டார்க்காக தெரியும், இப்போ பாருங்க அப்படியே எல்லாமே மாறிச்சான். லைட்னிங் இல்லை இந்த மூட் வச்சாலும் பாருங்க அந்த டபுள் லேயர்லாம் செம்மையாக இருக்கான். இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுன்னா இப்போ வந்து இந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். சரி ஓகே நண்பா, இப்போ வந்து எத்தனை வந்துட்டேன் ஓகே. இதுக்கு எப்படி திரும்ப தமிழ்னு வைக்கணும்னா இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் பண்ணலாம் ஓகே. நிறைய டிஜிபி கண்டாலஃபு இது மாதிரிலாம் நிறைய வச்சு பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றி லைக் கமெண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அப்புறம் இந்த பட்டன் மாதிரி இருக்கல இதை வந்து கொண்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி பிராண்டிங் க்ரியேட் பண்ண போதே கொடுத்துட்டு பண்ணு கொடுத்து சேவ் கொடுத்துரும். இதை எப்படி கேலரியில் சேவ் பண்ணணும்னு தெரியலன்னா கூட சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஷேர் பட்டன் மாதிரி இருக்கா, இப்போ ஷேர் பட்டன் கொடுத்து சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க ஓகேவா. ஜேபிஎன்னு தான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கொடுக்காதீங்க, பிஎன்ஜி இருக்குது பாருங்கள் அப்போ தான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஓகே. அது கொடுத்துட்டு எதெல்லாம் தேவையோ அதில் டிக் பண்ணுறீங்க ஓகே. இப்போ அப்புறம் நான் இப்போ எல்லாத்தையும் பண்ணிச்சு எல்லாத்தையும் சேவ் பண்ணால் சேவ் கொடுத்துலாம். இப்போ எதெல்லாம் தேவையோ அது மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் சிஜி உங்கள் நண்பன். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஸோ மச், பாய் பாய்.